இந்திய பட்டய கணக்காளர் தேர்வில் தேசிய அளவில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இசக்கிராஜ் என்ற மாணவர் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அகில இந்திய பட்டய கணக்காளர் தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது. இதற்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் சேலம் மாவட்டம் கண்ணம்குறிச்சியைச் சேர்ந்த இசக்கிராஜ் என்ற மாணவர் இந்திய அளவில் முதலிடம் பிடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆறுமுகம் கோமதி தம்பதியரின் மகனான இவர் இந்த தேர்வில் 800 மதிப்பெண்களுக்கு 553 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். முதல் முயற்சியிலேயே இந்திய அளவில் முதலிடம் பெற்றதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த அவர், கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த தேர்விலும் சாதிக்க முடியும் என்று தெரிவித்தார். அகில இந்திய அளவிலான பட்டய கணக்காளர் தேர்வு இறுதித் தேர்வில் முதல் இடம் பெற்றிருக்கேன். ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சக்ஸஸ்க்கு வந்து என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஆடிட்டர், என்னுடைய ஃபேக்கல்டிஸ், இவங்க எல்லாருக்கும் தான் வந்து நான் அதை நான் டெடிகேட் பண்ணுறேன். இது என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 553 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அவுட் ஆஃப் 800, 69% வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட்டய கணக்காளர் படிப்பு ஒரு கடினமான படிப்பு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். இதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் வெற்றி பெறலாம். அதனால் வந்துட்டு இதை ஹெசிடேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2016 ஆண்டு இதே சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை செய்துள்ளார். தற்போது ஸ்ரீராமை தொடர்ந்து பட்டய கணக்காளர் தேர்வில் இந்திய அளவில் இசக்கிராஜ் முதலிடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.